ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு எண்ணியல் நிபுணர் சதீஷாவின் வணக்கங்கள். இந்த பதிவில் நிகழவிருக்கும் ராகு கேது பயிற்சியை பற்றி பார்க்க போகிறோம். எப்போ நடக்க போகுது? 12/4/2022 துவங்கி 30/10/2023 வரை ராகு கேது ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு போகிறார். அதாவது ராகு வந்து மேஷ வீட்டுக்கு வராரு, கேது வந்து துலாம் வீட்டுக்கு வராங்க. இது துவங்குவது ஏப்ரல் மாதம் 12/2022 துவங்குது. இது ஒவ்வொரு தேதியில் பிறந்த உங்களுக்கு என்ன விதமான மாற்றங்களை கொடுக்க போகுதுங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வழக்கம் போலவே இந்த பதிவின் இறுதியில் உங்களுக்கான இலவச பொது பலன்கள் கொடுப்பது பற்றிய குறிப்புகள் வரப்போகுது. கவனமாக கேட்டுக்கோங்க. உங்கள் அனைவருக்குமே ஏதேனும் ஒரு வகையில் அனுகூலம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் இந்த வருஷம் முழுக்கவே இருக்க போகுது. அதனால் இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே நமக்கு வந்து ரொம்ப நெகட்டிவாக இருக்க போதோ அப்படின்லாம் எந்த வித பயமுமே பட தேவையில்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வருடத்தில் 2022 இரண்டு கிரகங்கள் தன்னும் தங்களுடைய இடங்களை விட்டு மாறி மாறி அடுத்த இடத்துக்கு போயிட்டு அதிசாரமாக போயிட்டு மறுபடியும் ரிவர்ஸ் வரப்போகிறாங்க. ரெண்டுமே ரொம்ப மேஜர் பிளானட்ஸ். ஒன்று வந்து குரு, இன்னொன்று வந்து சனி. ஸோ இந்த கிரகங்கள் வந்து கொஞ்சம் மாறி மாறி வரும்பொழுது ஒரு சில பேருக்கு ஃபேவராக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஒரு 3 மாதங்கள் அன்ஃபேவரபுளாக மாறும், மறுபடியும் 3 மாதம் கழிச்சு ஃபேவரபுளாக வந்துடும். அதே மாதிரி இந்த ஒரு அன்ஃபேவரபிள் கண்டிஷனில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது சுத்தமாக வந்து இந்த வருஷம் முழுக்கவே எனக்கு நெகட்டிவாக இருக்க போகுது அப்படின்னு பயந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த 3 மாதத்தில் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்ஸாக இந்த 2 கிரகங்களும் ஏற்படுத்தி விட்டுரும். அதனால் ஏதோ ஒரு வகையில் வந்து உங்களுக்கு சுமாரான பலன்கள் அமைவதற்கே 100% சாத்தியங்கள் இருக்க போகுது இந்த 2022 முழுக்க. அதனால் ஒவ்வொரு தேதியில் பிறந்த உங்களுக்கும் எண்கணித ரீதியான பலன்களை இங்கே நான் கொடுக்க இருப்பதற்கு முன்னாடி நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, அனைவருக்குமே நல்ல வாய்ப்புகள் கிடைக்க போகுது இந்த வருடம் முழுக்க. அது எப்படி கிடைக்கும், என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும், இதை பற்றியெல்லாம் நான் இந்த பதிவில் சொல்ல போகிறேன். இந்த பதிவை முழுமையாக கேளுங்க. இறுதியில் நான் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் படி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கான இலவச பொது பலன்களும் அனுப்பி வைக்கப்படும். சுக்கிரனுக்குரிய 6/15/24 தேதிகளில் பிறந்த உங்களுக்கு நிகழவிருக்கும் ராகு கேது பெயர்ச்சி காலகட்டம் எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்ப்போம். இந்த ராகுங்கிறவர் மேஷ ராகுவாக வராரு, கேதுங்கிறவர் துலாத்தில் போய் உட்கார்றாரு. ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பெரிய அனுகூலங்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கம் மற்ற கிரகங்கள் மூலமாகவும் கிடைக்க போகுது. ராகு கேதுவால் மட்டும் கிடையாது. ஏன்னா இதில் பெரிய பெரிய கிரகங்களுடைய பெயர்ச்சி காலகட்டம் வந்து இதில் இடையில் நடக்குது. இதே ஏப்ரல் மாதத்தில் தான் குருவுடைய பெயர்ச்சியும் நிகழுது, சனியுடைய பயிற்சியும் நிகழுது. நம்ம அதையும் கணக்கில் எடுத்துக்கணும் தானே. ஏன்னா இது எல்லாமும் கவனிக்கப்பட வேண்டிய பெரிய கிரக பயிற்சிகள். ஸோ இது வந்து சுக்கரனுக்கான ஒரு அம்சத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நல்லது பண்ணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக நல்லது பண்ணும். ஏன்னா ராகுவின் அடிப்படையே பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமான ஒரு கிரகம், ரொம்ப ஒரு காற்று மாதிரி செயல்படக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது ராகுவின் தன்மை. அது சுக்கரன் மட்டும் என்ன சலச்சதா, சுக்கரனுக்கும் அது போன்ற ஒரு ஒரு அற்புத ஒரு கதிர்வீச்சு போன்ற ஒரு ஆற்றல்ங்கிறது இருக்கு. உங்களுக்கு வரக்கூடிய அந்த ஃப்ளாஷியான ஐடியாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ராகுவின் அம்சத்தில் இருக்கிறவர்களால் அப்ரிஷியேட் செய்யப்படும் பொதுவாகவே சரி. அதனாலே பார்த்தீங்கன்னா ராகுவின் அம்சத்தில் இருக்கிறவங்களுக்கு சுக்கரனுடைய அம்சத்தில் இருக்கிறவங்களை வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த மனம் வந்து இசைந்து இருப்பதுங்கிறது வந்து இந்த 2 எண்களுக்குமே பொதுவாகவே உண்டு. அதுலேயும் இந்த ராகு வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமான ஒரு பகுதிக்குள்ளார வர. ஸோ இந்த டயத்தில் வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இது வரைக்கும் வாழ்க்கையில் கிடைக்காத நல்ல வாய்ப்புகள் உங்கள் வாழ்க்கையில் வர ஆரம்பிக்கும். இதுவரை சந்தித்திராத புதிய மனிதர்களை, அந்நிய பாஷை பேசுபவர்களை நீங்கள் வாழ்க்கையில் பார்ப்பீங்க. அவங்களாலேயும் நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட்ஸுங்கிறத எதிர்பார்க்கலாம். அது நல்ல ஒரு மாற்றங்களையும் கொண்டு வந்து கொடுக்கவும் செய்யும். ஒரு புதுசாக ஒருத்தரை பார்த்தோம், சும்மா பேசணும், அதோட போச்சின்னு இல்லாமல் அவங்களாலையும் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டு பெற்றுத்தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையும். சொத்து சேர்க்கை உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஃபேமிலியில் மட்டும் அப்பப்போ வந்து டென்ஷன்ஸ், லிட்டிகேஷன்ஸ், ஏதாச்சும் குவாரல்சம்னு சொல்லுவோம், ஏதாச்சும் ஒரு சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது வந்து வந்து நீங்கிடும். அது மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். மைண்ட் வந்து வேவரிங்காக இருக்கும். அதாவது நம்ம பல விஷயங்கள் நம்ம லைஃப்பில் வரும்போது நம்ம எல்லாத்துக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது அந்த ஒரு அதுவே ஒரு டென்ஷன், அதுவே ஒரு கவன சிதறல்கள்னு சொல்லலாம். அது மாதிரியான விஷயங்களுக்கு மட்டும் ஆட்பட்டுறாதீங்க.
கொஞ்சம் முடிந்த வரை எல்லா விஷயத்திலும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணால் கூட மைண்டை வந்து ரிலாக்ஸாக வச்சுருங்க, பேலன்ஸ்டாக வச்சுருங்க. இது மாதிரி நீங்கள் வச்சுருந்தாலே உங்கள் லைஃப்பில் இந்த காலகட்டத்தில் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். உங்களை வந்து மிக சரியாக யோசிக்க வைத்து உங்களை ஆக்டிவாக இருக்க வைக்கக்கூடிய ஒரு காலமாகவும் இது அமைது. உங்களை நீங்கள் வந்து உங்களுடைய தகுதியை முன்னேற்றி கொள்ளக்கூடிய ஒரு காலமாகவும் இது அமைது. இவ்வளோ நாள் ஒரு விதமாக இருந்திருப்பீங்க, பட் இந்த காலகட்டத்துக்கு அப்புறம் பார்த்தா ஆளே மாறிடுவீங்க, ரொம்ப ஒரு ஸ்டைலிஷாக மாறிடுவீங்கன்னு சொல்கிறேன். ஒரு அப்டேட்டட் வெர்ஷனாக உங்களையே நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலமாக இருக்கும். மேரேஜ் ப்ரொபோசல்ஸும் ரொம்ப பாசிட்டிவாகவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து சேரும். நல்ல திருமண வயதுகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு மிக சரியான ஒரு வரன் அமைந்து ஒரு நல்ல ஒரு இல்லற வாழ்க்கைக்குள்ளார போகக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்கப் போகுது அப்படின்னு சொல்லலாம். குழந்தை பேர் எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு நல்ல முறையில் குழந்தை பேருங்கிறது கிடைக்கும். அது செயற்கை முறையிலையோ இயற்கை முறையிலையோ, பட் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயம் வீட்டில் மழலை சத்தம் அப்படிங்கிறது கேட்கக்கூடிய ஒரு நல்ல காலமாகவே இது இருக்க போகுது. இதில் நீங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, சென்ற வருடங்கள் 2020-2021 நம் ஃபேஸ் பண்ண அந்த ப்ராப்ளம்ஸுங்கிறது வந்து மறக்க முடியாத அளவிற்கு உங்கள் வாழ்க்கையில் பாதிப்பை ஏற்படுத்தி இருந்திருக்கலாம் தான், அது மறுப்பதற்கு இல்லை. அதே விஷயத்தை நீங்கள் கேரி ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு வராதிங்க. ஏன்னா இவ்வளோ நாள் ஒன்றுமே நடக்கலை, சும்மா இது மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மனசோர்வோடு இருந்தீங்கன்னா, இப்படிங்கிறதுக்குள்ளார ஒரு நல்ல காரியம் உங்களை உங்கள் நல்ல காலகட்டம் உங்களை தாண்டி போயிடுச்சுன்னு வைங்க, அப்புறம் அதை நினச்சி மறுபடியும் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கணும். அதனால் அதுக்கு மட்டும் இடம் கொடுத்துடாமல் எழுந்து ஓடுங்கள். உங்களுடைய முயற்சிகளுக்குரிய ஒரு நல்ல பதிலாக இந்த காலகட்டம் அமையப்போகுது. இவ்வளவு நேரம் நீங்கள் கேட்டது உங்களுடைய பிறந்த தேதிக்கான நிகழ்விற்கும் ராகு கேதுவுக்கான பெயர்ச்சிகள். இது பொது பலன்களே. உங்கள் ஒவ்வொருத்தருக்குமே உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு கிரகம் செயல்படும். உங்களுடைய பெயர் எண் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு கிரகம் செயல்படும். இதை பற்றியின தகவல்கள்லாம் நீங்கள் தெரிந்து வைத்து கொள்ளும் பொழுது தான் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன விதமான பாசிட்டிவ் சேஞ்சஸ்லாம் நடக்கப்போகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இன்னும் சொல்லப்போனால் ஒருத்தருக்கு வந்து ரொம்ப சக்திமிக்க பெயர் அமைஞ்சிருக்குன்னு வைங்க, அவங்க டேட் ஆஃப் பர்த்துக்கும் டேட் ஆஃப் பர்த்துடைய டோட்டலுக்கும் பொருந்தக்கூடிய வகையில் எல்லா பயிற்சி காலகட்டத்திலையுமே அவங்களை காப்பாற்றி விடக்கூடிய சக்தியாக பெரிய ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயமாக இந்த பெயர் எண்ணே சம்மந்தப்படும், அதுவே செயல்படும், உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும். ஸோ அது மாதிரி உங்களுக்கு பெயர் அமைஞ்சிருக்கா அப்படின்னு தெரிந்து கொள்ளணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு உங்களுடைய பிறந்த தேதி உங்களுடைய பெயர் இனிஷியலோட எனக்கு வாட்ஸ்அப் அனுப்பிச்சு விடுங்க. உங்களுக்கான பொது பலன்களாக, இலவச பொது பலன்களாக உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் உங்களுடைய பெயர் பொருந்தியிருக்கா அப்படிங்கிற தகவலை மட்டும் நான் உங்களுக்கு அனுப்பிச்சு வைப்பேன். அதை கேட்டுட்டு நீங்கள் மேற்கொண்டு டிசைட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நிறைய பேர் அனுப்புனவங்களே திருப்பி திருப்பி அனுப்புகிறாங்க, தயவுசெய்து அதை தவிர்த்து கொள்ளுங்கள். ஏன்னா புதிதாக வரக்கூடியவங்களுக்கான நேரத்தை என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் போயிடுது. ஏற்கனவே அனுப்பியவர்கள் அனுப்ப வேண்டாம். புதிதாக தெரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறவங்க அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், ஏற்கனவே உங்களுக்கு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு கூட அனுப்புங்க, தவறு ஒன்றும் கிடையாது. ஆனால் புதிய நபர்களுக்கான பலன்கள் நான் அனுப்பணும்னு விரும்புகிறேன். கீழே தெரிகிற இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி விடுங்க, கமெண்ட்டில் போட்டுறாதீங்க. வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பும் பொழுது மட்டும்தான் உங்களுக்கான பதில்கள் அனுப்பி வைக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் அனுப்பும் போதே தெளிவான ஒரே டேட் ஆஃப் பர்த், சர்டிஃபிகேட்டில் ஒன்று இருந்துச்சு சார் நான் அது தெரியாமல் அனுப்பிச்சிட்டேன் அல்லது தப்பாக நான் டைப் பண்ணி அனுப்பிச்சிட்டேன் அப்படிங்கிறது இல்லாமல் அனுப்பும் பொழுதே மிக சரியான பிறந்த தேதி, மிக சரியான பெயர், முழு எழுத்துக்களோட இனிஷியலோட எனக்கு அனுப்பிச்சி வைக்கிற மாதிரி இருக்கும். இது அனைத்திற்குமான பதில் உங்களுக்கான உடனடியாக பெறணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பும் பொழுது என்னால் இம்மிடியட்டாக ரெக்கக்னைஸ் பண்ணிக்க முடியும். ஹெட்லைன்ஸ் டிவி கஸ்டமர்ஸ் இவங்க அந்த வாசக அந்த வியூவர்ஸு உங்களுக்கு உடனடியாக நான் ஆன்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஒரு 3 days உங்களுக்கு இதற்கான பதிலை அனுப்பி வைப்பேன். மீண்டும் அடுத்த ஒரு விளக்கமான பதிவில் சந்திப்போம். நன்றி.